ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்த்ரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சைனாவில் ரியல்மி ஜிடி நியோ 3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கினா 25,000 ரூபாய்க்கு நம்மளால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடிஞ்சு. ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் கேமரா வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ கேரளாவிலேருந்து ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் கால் எடுத்து பண்ணியிருப்போம். கேமராவில் மட்டும் ஓகே, ஃபோட்டோகிராஃபி ஓகேவாக இருந்துச்சு. வீடியோகிராஃபியில் அந்த ஓஎஸ்லாம் இல்லாதனால அந்த ஸ்டெபிலைசேஷன் பார்த்திங்கன்னா மிஸ் ஆச்சு. பட் இந்த வட்டம் நிறையாவது மாற்றிருக்காங்க. ஆனால் ஸ்னாப் ட்ராகனுக்கு பதிலாக மீடியாடெக் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்ற ஸ்பெக்கை மட்டும் பார்ப்போம். இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னன்றது இன்டெப்த்தாக பார்ப்போம். ஏன்னா ரேட்டை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மார்க்கெட்டில் ஒரு மக்கள் வாங்குகிறாங்களா இல்லையான்றதை தீர்மானிக்க முடியாது. அது என்ன தான் ஸ்பெக்கு கொடுத்தாலும் ரேட்டில் தான் கடைசியாக முடியும். இந்த ரேட்டுக்கு அது ஒருத்தில்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த கேமரா மாடல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியான் ப்ளூ கலரில் கொடுத்து அந்த கேமராலேருந்து கீழே ரெண்டு லைன் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் எழுத்திருக்காங்க. பிராக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம மாஸ்டர் படத்தில் ஜேடி அவர் ஒரு கார் யூஸ் பண்ணுவார்ல, ப்ளூ கலரில் நடுவில் ரெண்டு ஒயிட் லைன் போட்ட மாதிரி அந்த டிசைனில் பார்த்திங்கன்னா இருக்குது. டிசைன் ஓகே, நல்லாயிருக்கு. இப்போ இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலட் டிஸ்பிளே, 120Hz ரெஃபர்ஸ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 10-bit டெக்னாலஜி. உங்களுக்கே தெரியும் 10-bit எல்லா சேனலையும் பார்த்துருப்பேன், நானே நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். கலர் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ரீப்ரொடக்ஷன் பண்ணும். கலர் அக்யூரசி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்பிளேல டாப் நாச்சை வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. பஞ்ச் ஹோல் இருக்குது. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 50MP ப்ரைமரி கேமரா ஓஎஎஸோடு இருக்குது. ஸோ ஜிடி நியோ 2 ஓஎஸ் இல்லை. இதில் வந்து 50MP சோனி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசனோடு கொடுத்துருக்காங்க. செகண்ட்ரியாக 8MP அல்ட்ராவைடு, 2MP மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த 2-ஐ தூக்கிட்டு எங்கிட்ட 8-க்கு பதிலாக 13 கொடுத்துருக்கலாம். பட் உங்க இதான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது இல்லை ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று 4500mAh பேட்டரி, 150W சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. 150W 4500mAh பேட்டரினா காம நேரத்தில் அசால்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஆனால் மனசுக்குள்ளே பக்கு 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 பக்குன்னு இருக்கும், என்னடா 150W ஹை வோல்டேஜ். பட் இதில் வந்து டூயல் பேட்டரி யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது 4500 2250+2250 பேட்டரி வந்து ஸ்பிளிட் பண்ணி அந்த பவர் சப்ளையே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் போகும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் ரியல் டைமில் வெடிக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன், 5000mAh பேட்டரி, 80W சார்ஜர். ஸோ நிறையா பேர் இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கூட நம்மளுக்கு 500mAh பேட்டரி கிடைக்கும். ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைக்கும். 80W சார்ஜர் சூப்பர் தான். இப்போ 65W சார்ஜரே 35-40 நிமிஷத்தில் ஃபுல் ஆயிடுது. 80W சார்ஜர்ன்ற போது அசால்ட் அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆயிரும். நம்ம ஒன்றும் அறக்க பறக்க எந்த ஒரு நாட்டை காப்பாற்றுற வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. அப்படியே எமர்ஜென்சினாலும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே 30 0-30 வந்து வந்துடும் அந்த 80W சார்ஜர்லே. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை நண்பா. இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு எவ்வளோ ரேட்டு வைக்கிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவில். ஏன்னா ஷோமி இப்போ தானே பண்ணாங்க, லவலைக்கும் லவலை ஹைப்பர் சார்ஜுக்கும் இடையில 4000 ரூபாய் டிஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி வைக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். அடுத்து இதில் யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மீடியாடெக் அவங்க என்ன சொல்கிற லான்ச் ஈவெண்ட்டில் அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோரை வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரில் என்ன தான் கம்பேர் பண்ணாலும் ரியல் டைமில் ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவலாக மீடியாடெக் பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் இது வந்து டைமென்சிட்டி 1200 மாதிரி நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி வந்துச்சுன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா மற்ற ஹார்ட்வேர்லாம் சூப்பராக இருக்குது. அது என்னன்றதை பொறுத்து பார்ப்போம் நண்பா. அடுத்து இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 6 ஆப்ஷன் இருக்குது. NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. IP ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ்க்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், லைட்டாக மழை தண்ணி சாரன் மாதிரி பட்டாலும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எனக்கு ப்ராசஸரை தவிர்த்து மிச்சதெல்லாம் பார்க்கும்போது ஓகேவாக தான் நம்ம தெரியும். டிஸ்பிளே 120Hz அமோலெட் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. 10-bit கலர் ரேஷியோ வேறு இருக்குது. பின்னாடி கேமராக்கு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் நல்லா கொடுத்துருக்காங்க, சார்ஜரும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்ஃபை 6 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இல்லை வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது 8GB ரேம், 12GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ், 256GB ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாமல் இது 5G சப்போர்ட்டட் ஃபோன் வேறு.
எல்லாமே ஓகே. பட் ரியல் டைமாக இவங்க போன இது லான்ச் பண்ண நியோ டூ மாதிரி 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியாவுக்கு வரும்போது இதோட ப்ரைஸை வச்சு நம்ம என்னன்றதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இது சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இமேஜும் நான் ஸ்லைடில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேற்கொண்டதாக சந்தேகம்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நண்பர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் என்னன்றதை அவங்கள்ட்ட கேட்டு ஒரு நல்ல ஒரு இதாக வாங்குங்க. எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நைட்டுக்கு மேலே கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.